இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு மீனவர்களின் பாரம்பரிய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என இலங்கை அதிபரிடம் வலியுறுத்த வேண்டும். ரணில் விக்ரமசிங்கே சந்திக்க உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்துக்கான டோக்கன் விநியோகிக்கும் பணி சென்னையில் தொடக்கம். வீடு வீடாக சென்று விண்ணப்பம் வழங்கும் நியாய விலைக்கடை பணியாளர்கள். சென்னை சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளான பெண் உயிரிழப்பு. 2 தனிப்படைகளை அமைத்து காவல்துறை விசாரணை. சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் தாக்குதல் சம்பவத்தின் போது காவலர்கள் யாரும் இல்லை, மக்கள் யாரும் உதவ முன்வரவில்லை என்றும் தாக்குதலை நேரில் பார்த்த இளம்பெண் கருத்து. பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரனின் மகன் பெயரில் 100 கோடி ரூபாய் சந்தை மதிப்பிலான சொத்து பதிவு ரத்து. முறைகேடு புகாரை தொடர்ந்து திருநெல்வேலி மண்டல பதிவுத்துறை துணைத் தலைவர் உத்தரவு. மணிப்பூரில் 2 பெண்களை நிர்வாணமாக்கி வன்கொடுமை செய்த விவகாரம். அமைதியை நிலைநாட்ட மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். மருத்துவ படிப்புக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டு கலந்தாய்வின் இறுதிச் சுற்றில் இடத்தை தேர்வு செய்யாவிட்டால் ஓராண்டு தடை. நீட் தேர்வு எழுதுவதற்கும் மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கும் தடை விதிக்கப்படும் என புதிய விதிமுறை. குஜராத்தில் 160 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து மோதிய கார், 9 பேர் உயிரிழந்த பரிதாபம். மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்தித்தார் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன். தமிழ்நாட்டுக்கு உரிய நீரை காவிரியில் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிட கோரிக்கை. இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். மணிப்பூர் கலவரம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை திரும்ப பெறக் கோரி நாடாளுமன்றத்தில் திமுக நோட்டீஸ். அவையை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த வேண்டும் என TR பாலு வலியுறுத்தல். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாத திமுக அரசை கண்டித்து அதிமுக இன்று ஆர்ப்பாட்டம். சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் போராட்டம். துறையூரில் அங்கன்வாடி மையத்தில் தடுப்பூசி போட்ட நிலையில் 10 மாத பெண் குழந்தை உயிரிழந்து விட்டதாக புகார். உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். மகாராஷ்டிராவை புரட்டி போட்ட கனமழை. மும்பை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கும் திட்டம் கர்நாடகாவில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் சித்தராமையா.